சங்கீதம் 41 பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு மூணு பாட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் ஒன்றுலேருந்து மூணு வசனம் வந்து அவர் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக ஒரு வார்த்தையை சொல்லுவார். நீங்கள் என்ன விடுவிப்பீங்க, சத்ருவோட கையில் ஒப்பு கொடுக்க மாட்டீங்க, என்னுடைய வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீங்கன்னு சொல்லி மொதல் மூணு வசனத்தில் நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுவார். அதுக்கப்புறம் 4வது வசனத்துலேருந்து 9வது வசனம் வரையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க, ஆனால் இப்போ பாருங்கள் இந்த பிரச்சனைலாம் எனக்கு இருக்குது. என்னை பார்க்க வர்றவங்க நல்லா தான் பேசுகிறாங்க, விசாரிக்க வராங்க, ஆனால் அந்த சைடு போனதுக்கப்புறம் அவனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூற்றி திரியிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை, அவெல்லாம் எந்திக்க மாட்டான்ப்பா இனிமே அப்படின்லாம் சொல்லி என்னை சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 10வது வசனத்தில் ஒரே ஒரு சின்ன ஜபம் ஏறெடுக்கிறாரு. கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை, எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், என்ன போட்டிருக்கு, எல்லோரும் சத்தமாக ஒரு தடவை சொல்லுங்கள், இன்னும் ஒரு தடவை, எழுந்திருக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜபம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திரும்பியும் அடுத்த மூணு வசனம் என்ன சொல்கிறாருன்னா திரும்பியும் ஒரு நம்பிக்கையான வார்த்தை, 12வது வசனத்தில் கடைசி என்னை நிலை நிறுத்துவின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான வார்த்தையோட முடிக்கிறார் இவர் இந்த சங்கீதக்காரன் தாவீது. அது நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அவ்வளோதான் பயங்கர ஆட்டம் ஆடினா அந்த கடன் வந்துச்சு அவ்வளோதான் நீ அவ்வளோதான், அது மாதிரி நிறைய வியாதி இருக்கும், வியாதியை பார்த்து இதெல்லாம் சுகப்படுத்தவே முடியாத வியாதிப்பா அவ்வளோதான் நீ, இவங்களை நீ யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அவமானம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், நிறைய நிந்தை, நம்ம பிள்ளைங்களால் நிறைய அவமானப்பட்டிருப்போம், அவ்வளோதான் அந்த அவமானத்தினமே செத்தா கூட மாற்ற முடியாதுப்பா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி தானே, இனி இவங்க எழுந்திருக்கவே மாட்டாங்க, இவங்க குடும்பம் இனி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம். அதனால தான் தாவீது சொல்கிறாரு 8வது வசனத்தில் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு. ஆனால் 10வது வசனத்தில் என்ன ப்ரேயர் பண்ணுறாரு, என்னை எழுந்திருக்க பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாரு. ஆண்டவரும் ஏசு கிறிஸ்துவும் அற்புதம் செய்தார்ல, நிறைய பேருக்கு செஞ்சாங்க. நிறைய பேர் ஆண்டவரை நோக்கி தாவீதின் குமாரனே அப்படின்லாம் கூப்பிட்டப்போ ஆண்டவர் வந்து என்னை எழுந்துவோம் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லுவாங்க, அவங்க எழுந்திரிச்சு போயிடுவாங்க, அதோட அவங்க சாப்டரு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் பேதுருவும் இங்கே என்ன பண்ணுறாரு, தபித்தாலே எழுந்துருன்னு சொல்கிறாங்க. எழுந்துருன்னு சொன்னாலும் அவங்க எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க, அப்படி தானே உட்காந்துட்டாங்க. ஆனால் அப்புறம் பேதுரு என்ன பண்ணுறாரு, அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி கடைசியாக உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். நம்மளும் அப்படி தான், நம்மளோட வாழ்க்கையிலையும் இப்படி தான், எழுந்திருக்கவே மாட்டான்னு சொல்லுவாங்க, நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மற்றவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடன்னு சொல்லுவாங்க, அவங்க எழுந்து போயிடுவாங்க. தபித்தாளுக்கும் அதே தான், எழுந்துருன்னு சொன்னோடனே எந்திரிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் ஒன்று பண்ணுறாங்க, என்ன, எழுந்திருக்க பண்ணி உயிருள்ளவளாக சாட்சியாக என்ன செய்கிறாரு, பேதுரு நிறுத்துறாரு. அப்போ தபித்தல் எப்படிப்பட்ட சபையை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க தெரியுமா, அதே அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். அந்த சபையை குறித்து சொல்லியிருப்பாங்க, அந்த சபை வந்து கர்த்தருக்கு 31வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின. அதே அந்த டைமில் தான் அவங்களும் இருக்காங்க, அவங்க ஒரு சிஷி அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு, அப்படிப்பட்ட சபையில் தான் அவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி 36வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி பகுதி, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்திருக்காங்க, ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணியிருக்காங்க, நற்கிரியைகளை செய்திருக்காங்க. அதே மாதிரி மிகுதியாய், கொஞ்சமாக இல்லை, எவ்வளோ தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்மளும் நினைக்கலாம், நானும் சர்ச்சைக்கு வரேன், நிறைய பேர் சொல்லுவாங்களே நீங்கள் என்ன ஏசு ஏசுன்னு போகிறீங்க, ஒரு சுகமும் கிடைக்கல, நாங்கள் கூட நல்லாயிருக்கோம், நீங்கள் எங்களை விட பரிதாபமாக இருக்கீங்க அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நடத்துகிற விதம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி அந்த தபித்தாலே அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்கள குறித்து எப்படி சாட்சி கொடுத்துருக்காங்க, நற்கிரியே உள்ளவங்களாக இருந்திருக்காங்க, நிறையா தர்மம் செஞ்சவங்களாக இருக்காங்க. அப்போ மற்றவங்கள எழுந்து நடன்னு சொன்னே எழுந்து போயிடுவாங்க, நிறைய பேர் அற்புதத்துக்காக ஆண்டவர் தேடி வருவாங்க. ஆனால் நம்ம வார வாரம் ஆண்டவர் தேடி வரோம், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும்னு ஒரு மனது நம்மளுக்கு இருக்குல்ல, ஆண்டவர் பிள்ளைங்களாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, நம்மளாம் ஆண்டவரால் மீட்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, சபைக்கு வர்றவங்க அப்படி தானே. அப்போ நம்மளுக்கு தபித்தால் மாதிரியே ஒரு அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். நம்மளும் இப்போ நிறைய பேர் நம்மளை பார்த்து ஏளனமாக சொல்லலாம், இவங்க அவ்வளோதான் எழுந்திருக்க மாட்டாங்க, ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க,
அவளை எழுந்திருக்க பண்ணி உயிருள்ள சாட்சியாக என்ன செய்ய போகிறாங்க, நம்மளையும் நிறுத்த போகிறாங்க. நம்மளும் நினைக்கலாம், என்னடா ஒரு சிலர் சோர்வு வரும்ல, என்ன ஜெபிக்கிறோம், ஒரு கடன் பிரச்சனை ஒன்று கூட சரியாக மாட்டேங்குது, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது, எல்லாரும் ஏளனமாக பேசுகிறாங்க, சொந்த பந்தோலாம் என்ன செய்வாங்க நிந்திப்பாங்க, நிறைய பேர் சொந்தத்துக்குள்ளே என்ன செய்வாங்க, அம்மா இவ பிள்ளை மட்டும் நம்ம பிள்ளைய விட முன்னுக்கு வந்துடக்கூடாது, எல்லாருமே அப்படி தான் நினப்பாங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்கக்குள்ளேயே இவங்கெல்லாம் நம்மளை விட முன்னாடி வந்துடக்கூடாது, நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும், மேலே வந்துட்டானோ அவ்வளோதான் அப்படின்லாம் நினப்பாங்க, அப்படி தானே. அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும் போது கூட இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் மேலே வந்துடக்கூடாது அப்படிலாம் கூட என்ன செய்வாங்க நினப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்மளை உயிருள்ள சாட்சியாய் நம்மளை கண்டிப்பாக ஆண்டவர் நிலைநிறுத்துவாங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா அதற்கு இருக்கணும், தகுதியுள்ளவங்களா, தபித்தல் அதுக்கு தகுதியானவங்களா இருந்தாங்களா, இருந்தாங்க. எப்படி, நற்கிரியைகளை செய்து தர்மங்களை செய்து வந்தாங்க. அந்த சபையும் அவங்க போன சபையும் அப்படிப்பட்ட சபையாக இருந்தது. இந்த நாளில் நம்மளோட ஊழியக்காரவங்க பேதுருவை போல தான் ஊழியம் செய்கிறாங்க, அவங்க ஜெபிச்ச அற்புதம் நடக்குது. உண்மையாகவே என்னோட கணவருக்கு வந்து இந்த வயிற்றுப்பகுதியில் பித்தப்பை இருக்குல்ல, அங்கே ரொம்ப பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை அது. அது அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேலவே தான் இருந்தது. ஆனால் அது இந்த ஆலயத்தில் வந்து இதுக்காக ஜபம்லாம் பண்ணலை, ஆசிரியரே செய்தி கொடுத்துட்ருக்கும் போதே அது சரியாக போயிடுச்சு. ஆண்டோட வார்த்தை அவங்க வாயிலேருந்து வெளிப்படும் போதே அது என்ன ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. இப்போ வரையும் அது அவங்களுக்கு அந்த வலி வரல. சாப்பிட பயப்படுவாங்க, ஏதாவது ரொம்ப சாப்பிட்டோன்னா அந்த வலி வந்துடும், அதனால் 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க, சில நேரம் 1 இட்லி தான் சாப்பிடுவாங்க, சாப்பாடு இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. நான் தான் நிறைய சாப்பிடுவேன், அவங்க ரொம்ப கம்மியாகவே தான் சாப்பிடுவாங்க, பயந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. அந்த வலி வந்துருச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது. ஆனால் ஆண்டோட வார்த்தை வெளிப்படும் போது அவங்க வார்த்தையின் மூலமாகவே சரியாயிடுச்சு. இதுக்காக ஃபாஸ்டிங் போட்டு பண்ணலை, அவங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணல. அப்போ பேதுரு போகும்போது அப்படி தானே சுகம் ஆச்சு. அப்போ அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்காரங்களை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. நம்ம சபையும் நல்ல பக்தி விருத்தியான சபை தான், ஆனால் சபைக்கு வர தபித்தால் வந்து அந்த தகுதி பெற்றிருந்தாங்க. எப்படி எப்படி, நற்கிரியைகளை செய்து அந்த தகுதி பெற்றிருந்தாங்க, அப்படி தானே. நல்ல சபையை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தபித்தாலை போல் நற்கிரியைகளை செய்து தர்மங்களை செய்கிறவங்களாக நம்ம மாறணும். நம்ம சபையில் இப்போ கூட பாட்டு பாடும், பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம், பிரியமாய் ஆராதிப்போம்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இப்போ ஸ்கூலுக்கு ஒருத்தவங்க இப்போ கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு வேலையில் உட்காந்துருக்கணும், சைன் பண்ணிவிட்டு போகணும், எத்தனை மணிக்கு சைன் பண்ணணும் நீங்கள் நோட்டில், கரெக்டாக 9 மணிக்கு சைன் பண்ணிவிட்டு உள்ளே உட்காரலன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு மேல் அதிகாரி என்ன செஞ்சுருவாங்க, நம்மளை பயங்கரமாக திட்டிடுவாங்க, ஒரு சில நேரம் ஆப்சண்ட்டே போட்டு விட்ருவாங்க நம்ம. அப்போ பயந்து விழுந்து அடித்து என்ன செய்வோம், போவோம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் 8 மணிக்கு 8:30 அங்கே இருக்கணும்னா என்ன செய்வோம், நம்ம சாப்பிட்டும் சாப்பிடாமலும் அதுங்களை கிளப்பி சில பேருக்கு தலை சீவியும் சீவாமலும் கொண்டு போய் 8:30 உள்ளே போட்டுருணும். நீ எப்படி அழகாக இருந்தாலும் சரி, அசிங்கமாக இருந்தாலும் சரி, போய் உள்ளே போய் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். ஆனால் சபைக்கு என்ன செய்கிறோம், நம்ம நம்ம டீச்சருக்கு பயப்படுறோம், ஹெட்மாஸ்டருக்கு பயப்படுறோம், கவர்மெண்ட்டு சம்பளம் போயிருமே லீவு போட்டுருவாங்களேன்ட்டு பயப்படுறோம். இது எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர் யார், ஆண்டவர். அப்படி தானே, நம்மளோட தேவைகளை எல்லாத்தையும் சந்தித்து வழிநடத்துகிறாரு. இந்த அகில பூமியையுமே படைத்தவர் தான் ஆண்டவர் தான். நம்மளுக்கு இருக்கிற ஞானத்தெல்லாம் எல்லாமே கொடுத்தது அவர் தான். நம்ம இப்படி நிற்கிறதுக்கு ஜீவனை கொடுத்தது அவர் தான். ஆனால் அவரை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் விழுந்தடிச்சு இங்கே வந்து விழுந்தீங்கன்னு கூட நம்மளே தான் யோசிக்கணும். இனியும் சேர்த்து தான் சொல்கிறேன், அப்போ நம்ம எவ்வளோ வந்து ஆண்டவருக்கு நம்ம முதன்மை கொடுக்குறவங்களா இருக்கோம். இந்த தபித்தாலே போல் நற்கிரியைகள்லாம் அதுவும் தானே அடங்கும், அப்படி தானே. ஆண்டவருக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அவங்களால இல்லாமையிலையும் தர்மம் செய்ய முடிஞ்சது. நற்கிரியையோடு அவங்களால எப்படி வாழ முடிஞ்சது, அவங்கக்கிட்டே இருந்திருக்காது. அவங்க தைக்கிறவங்க, தச்சு நிறைய பேருக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து கொடுப்பாங்களாமா, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுட்டு அவங்களாம் அழுதாங்களாமா. அந்த லேடியை பார்த்து எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லோரும் இப்போ துக்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவ்வளோதான், நீ தவித்தால பார்க்க முடியாது, இனிமேல் அவள் தச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸை வச்சுலாம் அழுதாங்களாம், வசனத்தில் போட்டிருக்கு. இனிமேல் யார் நம்மளுக்கு தச்சு தருவா, இன்னி அவ்வளோதான், இவன் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, அவங்களோட நற்கிரியைகளை பார்த்து எழுந்திருக்க பண்ணி உயிருள்ள சாட்சியாக நிப்பாட்டினாங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறையா செத்து போன நிலமையில தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும்போது, முதன்மையாக இருக்கும்போது எழுந்திருக்க பண்ணி நம்மளை என்ன செய்வாங்க, உயிருள்ள சாட்சியாக இந்த சபையில் நம்மளை என்ன செஞ்சுருப்பாங்க, நிலைநிறுக்க பண்ணுவாங்க. அதே போல் நம்மளுடைய சபையையும் ஆண்டவர் என்ன செய்வாங்க, எழுந்திருக்க பண்ணி உயிருள்ள சாட்சியாக நிறுத்துவாங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.